வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் சென்னையில் 50 சென்டிமீட்டர் வரை 50 முதல் 60 வரை கொட்டி தீர்த்தது. சென்னை நகரமே நீரில் மிதந்தது. அதன் பாதிப்பு முழுமையாக அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அந்த பாதிப்புகள் முழுமையாக நீங்கும் முன்னராகவே அதைவிட அதிக மழை 60 முதல் 95 சென்டிமீட்டர் வரை தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்து வருண பகவான் தனது உக்கரத்தை காட்டிவிட்டார். சரி, இந்த தலைமுறை நாமெல்லாம் நினைத்து வந்தது, பெருமழை வந்தால் அப்பாறு வரும்பொழுதெல்லாம் சென்னை மாநகரம் மட்டுமே பெரிய அளவில் பாதிக்கும் வாய்ப்புள்ளது என அந்த நடப்பு நிகழ்வுகளை வைத்து நாம் யூகித்து வந்தோம். ஆனால் கிராமப்புறங்கள் பெரிய அளவில் இதுவரை பாதித்ததில்லை, பாதிப்பு வரும் ஆனால் குறைவு என்றுதான் நாம் அது எண்ணமெல்லாம் இருந்தது. இதுவரை அப்படித்தான் இருந்தது. அந்த பாதிப்பு கூட எங்கே இருக்கும் என்றால், இதற்கு முன்னர் அந்த எந்த கிராமங்களில் இருக்கும்னா, காவிரி, வைகை, தாமிரபரணி போன்றவற்றெல்லாம் அந்த கரையோர கிராமம், கரையிலேயே இருக்கும், 100 மீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கரையோர கிராமங்களில் தான் இந்த பாதிப்பு என்பது ஏற்படும் வெள்ளக்காலங்களில். ஆனால் முதல் முறையாக ஆற்றிற்கு சில பல கிலோமீட்டர்கள் தள்ளி உள்ள பல கிராமங்களும் சிறுநகரங்களும் என அனைத்துமே இன்றைய மழையில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது நமக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. ஏன்னா நம்மளுடைய இப்போ எனக்கு 50 வருஷம் அனுபவம், நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் காட்சிகளை. என்னையோட இன்னும் சீனியர்களுக்கும் தெரியும், 70 வயசு 80 வயசு ஆனவங்களாம் இருப்பாங்க. நிச்சயம் இப்படி ஒரு நிலையை கண்டதில்லை தமிழக மக்கள். ஆக நமக்கு இயற்கை புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. நாம் அதிலிருந்து மீள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொண்டு எதிர்கால வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய திட்டப்பணிகளை பொதுமக்களும் அரசும் செய்ய வேண்டியது மிக அவசியம். எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்புகள் எப்படி களைவது என்ற திட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும், இன்று தென் மாவட்டங்களில் பெருமழையினால் பாதிக்கப்பட்ட நகர கிராம மக்களின் துயரம் நம்மை மிகுந்த அளவில் வேதனை கொள்ளச் செய்கிறது. அதை பார்வையாளராக நாம் வேடிக்கை பார்ப்பவர்கள் நமக்கே துயரமாக இருப்பதென்றால், அந்த துயரத்தை நேரடியாக அனுபவிக்கும் மக்களின் வேதனைகளை நம்மால் வார்த்தைகளில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பேப்பரில் வரும், அது நடந்த முதல் நாள் நடந்து 2வது நாள் 3வது நாள் வரும். அப்போ அப்பைக்கப்போ அது மீடியாவில் வந்துடுது காட்சிகள். உண்மையிலேயே அந்த அப்போ அவர்களுடைய அவலத்தை, அவருடைய கஷ்டங்களை பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா 3 நாள் ஆகியும் இன்னும் பல கிராமங்கள் வெளிக்குளத்தில் இருந்து முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலை தெரிகிறது. அந்த கிராமங்களின் பாதிப்புகள் என்னென்ன என்பது கூட இன்னும் வெளி உலகம் அறிய முடியாத நிலை காணப்படுகிறது. ஏன்னா மத்திய மாநில அரசுகள் தங்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள், இல்லை என்று சொன்னால் மறுத்துவிட முடியாது. ஆனால் இயற்கை சீற்றத்தை களைவதில் அவர்களாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் நகர முடியவில்லை. ஏன்னா வாகனம் போக முடியல அப்படிங்கிற மனிதர்களும் ஒரு முழங்கால் தண்ணினா இறங்கி போயிடுவாங்க இடுப்பளவு. மனித உயரத்துக்கு மேலே தண்ணி இருந்தால் எப்படி போக முடியும்? போட்டுகளையும் சில போட்டுகள்லாம் அடிச்சிருச்சு போயிடுச்சு வெள்ளம். ஆக ஒரு கடினமான சவாலான பணியாக மாறி போனது தென் மாவட்ட இந்த வெள்ளம். ஏன்னா இதில் பெருமழையில் ஏழை, நடுத்தர மக்கள், வசதியானவர்கள் என்று பாகுபாடின்றி 3 தரப்பினரும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா சீற்றத்தில், இந்த இயற்கை சீற்றத்தில் வர்க்க, ஜாதி, மத பாகுபாடே கிடையாது. அனைத்து தரப்பினரையும் துயரத்தில் இந்த பெருவெள்ளம் ஆழ்த்திவிட்டது. அதே சமயம் வசதி உள்ள பிரிவினர் பாதிக்கப்பட்டுருட்டாங்க, ஆனால் இது கொஞ்சம் நீங்கினவுன்ன வசதி உள்ள பிரிவினர் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட முடியும். நடுத்தர குடும்பங்கள் இயல்பு நிலை திரும்ப ஓரிரு வாரங்கள் நிச்சயமாகும். ஆனால் பெரும்பகுதி மக்களோ ஏழை மக்கள், சிறு வீடு உடைமைகள் என அனைத்துமே இழந்துவிட்ட அந்த மக்களின் இயல்பு நிலை திரும்ப வேண்டுமென்றால் பல மாதங்கள் ஆகும் நிச்சயம். அதை நினைக்கும் பொழுது மிகவும் மனதில் எழும் வேதனையை மறைக்க இயலவில்லை. உண்மையிலே ரொம்ப பாவம் அந்த மாதிரி ஏழை மக்கள், நிறைய 1000 கணக்கில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நிச்சயம் ஒரு அவங்க வாழ்க்கை அந்த பழைய நிலை, பெரிய முன்னேற்றம்லாம் அந்த பழைய நிலையை கொண்டு வருவதற்கே அவர்கள் 6-7 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பாவப்பட்ட ஒரு மக்கள் தான்.
என்னை கேட்டால் மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக கட்சி நிவாரணத்தை தரலாம். நிச்சயம் அப்படியாவது போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு கொஞ்சம் அதிக உதவிகள் செய்யலாம். தற்பொழுது நிவாரணம் குறைவாக தருவதாகத்தான் படுகிறது. 6000 மெட்ராஸ்லேயே பத்தாது. ஏன்னா அதற்கு இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு போதிய நிதி தரவில்லை என்று அங்கிட்டு தள்ளிடுறாங்க பந்தை. ஆனால் அவங்க மத்திய தரப்பில் உள்ள கட்சி என்ன, ஏன்னா மத்திய அரசு அறிக்கை விடலை, மத்திய தரப்பு சார்ந்த கட்சியினர் என்ன சொல்கிறார்கள், இப்போ அது அரசு கொடுக்குற நிவாரணத்தில் 60% பணம் நாங்கள் கொடுத்ததுங்கிறாங்க. இப்படிப்பட்ட பட்டிமன்றம் நடக்கிறதே ஒழிய மக்களின் தேவை நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா பேரழிவில் இறப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக நிவாரணத்தை பணத்தை உதவியாக கொடுத்து விடுகின்றன. தனித்தனியாக தான் கொடுக்குறாங்க அந்த இறப்புக்கு. ஏன்னா அதுபோல் இது இங்கு இவ்வாறு பாதிக்கப்படும், வெகுஜனமாக பாதிக்கப்பட்டு விடும் இந்த மாதிரி பேரழிவுகளுக்கு மக்களுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் என்ன கொடுக்க முடியுதோ தனித்தனியாகவே கொடுக்கட்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது நிச்சயம் மக்களுக்கு அதிக உதவி கிடைக்கும். ஏன்னா அரசும் அதே சமயம் இந்த அரசு நிர்வாகம் தமிழக அரசு நிவாரண தொகையை ஒரே மாதிரி அளிப்பது கூடாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் அளவான பாதிப்பு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் மிக அதிகமான இழப்பும் பாதிப்பு இருக்கும். அப்போ பாதிப்புபவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தரணும். ஆனால் ஒரே மாதிரி தந்தால் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டவனுடைய நிலை என்னன்னு யோசித்து பாருங்கள். அதனால் அந்த அளவீடுகளை சரியாக தெரிந்து நிவாரண தொகை இருவாரியாக பிரித்து, ஏன்னா குறைவான பாதிப்புள்ளவருக்கு அளவான நிவாரணம், அதிக பாதிப்புள்ளவர்களுக்கு அதே போல் 2 அளவு நிவாரணம் வழங்குவோம். இதுதான் வந்து, ஆனால் இந்த முறையை இதுவரைக்கும் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. காரணம் நம்ம மக்களும் காரணம். ஏன்னா சும்மா லேசாக பாதித்தாலும் 10,000 கொடுத்தா எனக்கும் குடும்பம், அந்த பொறுப்புணர்வுங்கிறதே கிடையாது. சரி, அவன் பாவம், வீடு எல்லாமே போச்சு, அவனுக்கு 10,000 ரேட்டு, நமக்கு ஒரு சின்ன இழப்பு 5,000 கொடுத்தா போதுன்னு அந்த மனப்பான்மை நம்ம மக்களிடம் இல்லை. ஏன்னா ஆனால் அவ்வாறு பிரித்து வழங்குவது தான் சிறப்பான நடைமுறையாக இருக்கும். அத்துடன் இதில் இந்த தடவை விவசாயிகள் பெருமளவு சிறு விவசாயிகள் பாதித்துள்ளனர். அவர்களெல்லாம் கடன் வாங்கி பயிரிட்டவர்கள், எனவே அவர்களது கூட்டுறவு வங்கி கடன் மற்றும் பயிரிட்ட நிலத்தின் அளவுக்கேற்ப பயிரிட்ட பயிர்களின் அந்த செலவு தொகை தெரியும். ஒவ்வொரு பயிருக்கும் என்ன செலவுங்கிறது தெரியும். அந்த பயிரிட்ட பயிருக்கேற்ப மானிய தொகைகளை உழவர்களுக்கு தாமதமின்றி நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த 4 மாவட்ட மக்களுக்கும் வீடுகளில் கணிசமாக இழந்துட்டாங்க. அந்த வீடுகளை இழந்தோருக்கெல்லாம் பிரதமர் மோடியின் கிட்டத்தட்ட கீழ் உடனடியாக வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் ஒரு பங்களிப்பு மக்கள் செய்ய வேண்டும் அல்லவா, அந்த சிறிய பங்களிப்பை மோடியின் திட்டத்தில் அந்த பங்களிப்பையும் மாநில அரசே கட்டிவிட வேண்டும். ஏன்னா பெரும்பகுதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா அந்த ஒரு பகுதியாவது மாநில அரசு செய்யணும். அந்த வீடு இல்லாதவங்க, வீடு இடிந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய இது மிக அத்தியாவசிய பணி. ஏன்னா அது மாதிரி ஆடு மாடுகளை இழந்தவர்களுக்கும் அதற்குரிய நிவாரண தொகைகள் சரியாக உரிய முறையில் வழங்க வேண்டும். ஏன்னா சிறு விவசாயிகள் நிலை பரிதாபம்தான். கொஞ்சம் பெரிய விவசாயது வசதி கையில் இருந்தால் நஷ்டம்தான், கொஞ்சம் தாங்கிக்குவாங்க. ஏன்னா நானே பிறந்தது ஒரு விவசாய குடும்பம் தான். அதனால் அந்த விவசாயத்தில் தொழிலில் என்ன கடினம் என்ன கஷ்டம் என்ப அனைத்து விஷயங்களையும் நாம் சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்தவன் தான். ஏன்னா அதனால் அந்த விவசாயிகளின் ஆழமான வேதனைகளை முற்றிலும் உணர்ந்துள்ளேன். அரசு விவசாயிகளுக்கான நிவாரணத்தை சும்மா அந்த எடுக்கிறேன் இந்த எடுக்கிறேன்னு எடுக்கணும், எடுக்காமையும் தர முடியாது. எடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை விரைவாக எடுக்கணும். அரசு நிர்வாகம் துரிதப்படுத்தப்பட வேண்டும். எடுத்து டக்கு டக்குன்னு தாமதம் இல்லாமல் விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நமது மக்களிடம் பொதுவாக சுயநலம் அதிகம்தான். அதன் விளைவு அரசு நிவாரணம் அளிக்கும் பொழுது பாதிப்பில்லாத பலரும் தங்களுக்கும் நிவாரணம் வேண்டும் என்று சந்தடி சாக்களை உள்ளே நுழையிறாங்க. அந்த சுயநல போக்கை நம்ம மக்கள் கொஞ்சம் கைவிட வேண்டும். தவறான இவர்களின் ஆசைக்காக நடப்பு எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அவர்களும் வாக்குக்காக என இவர்களுக்கும் தந்து விடுகின்றனர் நிவாரணத்தை. அது யாரை பாதிக்குது? உண்மையிலேயே அதிக உதவி பெற தகுதி படைத்த, அதை பாதிக்கப்பட்ட தகுதி படைத்தோருக்கு பிறர் செய்யக்கூடிய அது அநீதி தான். என்ன
ஏன்னா பாதிப்பே இல்லாமல் சும்மா இருந்துக்கிட்டு நான் அதை நான் எனக்கும் கொடுற எல்லா ராசக்கும் எனக்கு கொடுன்னாங்கிற அதெல்லாம் தப்பு. பாதிக்க யார் பட்டார்களோ அவர்களை தான் தரணும். ஏன்னா ஏன்னா அந்த போக்கும் தவறு. ஏன்னா அதே மாதிரி தேவையற்ற அரசுக்கு ஏற்கனவே அரசுகள் நிதி நெருக்கடியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏகப்பட்ட நிதி நெருக்கடியை மேலும் கொண்டு வரும். ஆக செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக பகுத்து ஆராய்ந்து திட்டமிட்டு விரைவாக செய்யப்பட வேண்டும். நமது மக்களும் சுயநலப்போக்கை கொஞ்சம் கைவிட வேண்டும். ஏன்னா நான் இந்த வாரம் ஆக்சுவலாக நான் இந்த வாரம் 10ஆம் தேதியிலேருந்து 4 நாள் டூர் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். தென்காசி, திருநெல்வேலி, அப்படியே கன்னியாகுமரி எடுத்து அப்படியே அந்த ரூட்டில் திருச்செந்தூர் வழியாக தூத்துக்குடி தொகுதியை பண்ணி 4 தொகுதி பாராளுமன்றம் எடுக்கிறதா திட்டம் போட்டு எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணி கிளியராக வச்சுருந்தேன். அது என்னடானா மழை 17லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆரம்பித்து வெளுத்து வாங்கிருச்சுன்னு வைங்களேன். ஆக நாம் மனசுக்குள்ளே ஒரு நெருடல், என்னடா நம்ம எந்த 4 தொகுதி போகணும்னு திட்டம் போட்டோமோ அந்த 4 தொகுதியிலையும் மழை இந்த வாங்கு வாங்கிருச்சு அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு நெருடல் வேற. ஏன்னா சங்கடம், ஒரு மனச்சங்கடம். ஏன்னா என்னால் ஏதாவது முடிந்த உதவி அங்கு செய்ய நினைக்கிறேன். ஏன்னா அது யாராவது ஒரு நேர்மையான தொண்டு நிறுவனம் இன்றைக்கி 1 ஆர் 2 டேஸில் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடித்து அந்த நிறுவனத்திற்கு செய்ய விரும்புகிறேன். அந்த பகுதியில் வந்து எனக்கு கூட படித்தவங்க பணிபுரிந்தவங்கன்னு கணிசமாக இருக்காங்க. அவங்க அலைபேசி மூலமாக காண்டாக்ட் செய்தேன். ஒருத்தருடைய அலைபேசியும் கிடைக்கல. காரணம் இந்த பூரா கரண்ட் ஆஃப் போகலை. அப்போ யாருக்குமே சார்ஜர் இருந்திருக்காது, இல்லை டவர் வேலை செய்யாது, எதனால் அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் 4-5 பேரை கூப்பிட்டேன், யாருடைய தொலைபேசியும் கிடைக்கவில்லை. ஏன்னா அதனால் என்னால் முடிந்தது இந்த மாதம் எனக்கு யூடியூப்பில் ஒரு 10,000 ரூபா வந்து வருது. அந்த 10,000 அது கூட நான் வந்து மாத பென்ஷனில் கஞ்சி குடிக்கிறவன். அந்த மாத பென்ஷன் 40,000 ஒரு 10,000 எடுத்து வச்சு இந்த 20,000 அந்த நிவாரணத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து, அதே நேரத்தில் எனது சக பள்ளி தோழன் என்னுடன் படித்தவன் எனது கொஞ்சம் உறவினரும் கூட, அவர் இன்று பெரிய ஆலய அதிபராக உள்ளார், பெரியும் தொழில் அதிபராக. அவர் வந்து ஒவ்வொரு இந்த வெள்ள அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார், எனக்கு தெரியும். நான் எனக்கு இப்போத்தான் ஒரு யோசனை வந்தது, சொல்லியிருக்கேன். அதாவது அவருடைய இதுகளில் ஏதாவது பொருட்கள் அவரால் கொடுக்க முடிஞ்சா கொஞ்சம் கொடுங்க, ஏதாவது 2 லட்சம் 3 லட்சம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அதை பேக்கிங் பண்ணி கொடுத்தா நானே கொண்டு போய் நேராக திருநெல்வேலியில். ஏன்னா இந்த காலத்தில் இந்த தொழில் செய்கிற அது இதுன்னு அவர் வந்து இப்போ சென்னை பெருவுள்ளத்துக்கு ஒரு 15 லட்சம் ரூபா வரைக்கும் அரசுக்கு நிதி கொடுத்துட்டாரு. சில இயக்கங்கள் அவரிடம் வழக்கமாக வாங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, சென்னைக்காக கொடுத்துட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தர்மசீலன் என் நண்பன். ஆனால் நான் கோரிக்கை வச்சதில்லை. ஆனால் எனது பண்புகள் 100% பக்கத்து பக்கத்து ஊர் என்னுடைய கேரக்டர் அவருக்கும் தெரியும். ஏன்னா என்னால் முடிந்தது 20,000 தான், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மனது வைத்தால் செய்யலாம், கோரிக்கை வைத்துள்ளேன். ஒருவேளை அவர் அதை ஏதாவது செய்ய இசைந்தாலும், ஏன்னா அவர் நிறைய செஞ்சிட்டார் இப்போ சென்னைக்கு, இனி இதுக்கும் வருவாங்க இல்லையா, திருநெல்வேலி போய்து அவங்களுக்கும் செய்வாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கோரிக்கை வச்சுருக்கேன், எனக்கு அப்படி பொருட்கள் அவர் தந்தால் அந்த பொருட்களோடு இந்த பணத்தையும் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை பொருட்கள் இப்போ இல்லை அடுத்தட பார்க்குறேன்னு அவர் எதுவும் சொன்னால், ஏன்னா அவருக்கு பல நெருக்கடி. தர்மசீலர் தான், தர்மம் எவ்வளோதான் பண்ண முடியும், ஏன்னா நெருக்கடி. அதனால் நான் அதை புரிந்து கொள்வேன். ஏன்னா அவன் நல்ல மனிதர், பண்பானவர், தர்மசீலர், அது எனக்கு தெரியும். அப்போ நம்மளால் முடிந்த அந்த 20,000 மட்டும் அதை அந்த யார் சரியாக அங்கே பணி செய்வார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவெடுத்து உள்ளேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். ஏன்னா சரி, நேயர்களே வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.